வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுருக்கேன், அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்துக்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம். கொஞ்சமாக வந்து எண்ணெய், நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெயில் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், ஒரு மூணு வரமிளகா, இது கூடவே வந்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இதையும் வறுத்துப்போம். லைட்டாக வறுப்பட்டுருக்கு. இஞ்சி சேர்த்துக்கலாம், ஒரு ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து தேங்காய், இது கூடவே வந்து நல்ல ஒரு பெரிய கைப்பிடியில் ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை, இதையும் வறுத்துக்கலாம். இந்த சூப்லேயே நல்லா இன்னும் கொஞ்சம் வறுப்பட்டுரும். இந்த ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு இந்த பக்கம் வந்து கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்குள்ள அது காயட்டும். குழம்புக்கு வறுத்த சாமான் வந்து ஆறிட்டு, மிளகா வந்து வர மிளகாய் வந்து காம்போடு போட்டிருந்தோம், அரைக்கும் போது காம்பு எடுத்துருங்க. இப்போ காம்பு ஆஞ்சி தான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காம்பு ஆஞ்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம். வறுத்த சாமானை நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் வந்து சட்டியில் வந்து எண்ணெய் விட்டுருந்தோம், நல்லெண்ணெய், அதுவும் காஞ்செடுத்து கடுகு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ புளி தண்ணியும் சேர்த்துருவோம். நல்லா ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி வந்து கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். தேவையான புளி சேர்த்துடலாம். உப்பு, இந்த அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விடுவோம். கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா ஒரு கொதி வரட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சுடுத்து இப்போ இறக்க போகிறோம். இறக்க போகிற சமயத்தில் வந்து மிளகு பொடி போட்டால் போதும். நான் வந்து மிளகு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். இந்த ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து குழம்பு கொதிக்க வேண்டும், கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய கருவேப்பிலை குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு, இது வந்து நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் போட்ட கறி நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா ஆப்பிளாமோ வடாமோ எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.